மனிதனாக பிறப்பது அறுது இறப்புக்கும் பிறப்புக்கும் மத்தியில வாழது கொஞ்ச நேர வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் அதாவது அப்படி பேர் கடித்தது யாரு முதல் தேவருக்கு அடுத்து நடிகர் முத்துராமன் மூணாவது யார் தெரியுமா கழுகுமலைக்கு தென்பரம் இருக்குகின்ற களப்பாளங்குளம் என்ற சிறு கிராமத்தில் பிறந்து சங்கிலித்தேவருக்கு தம்பியாகவும் கிருஷ்ணத்தேவருக்கு அண்ணனாகவும் பிறந்தவர் தான் அசுரனை வென்றது முருகன் வேல் அரசாங்கத்தை எதுக்கு பிறந்த அண்ணன் அருவாவேல் அவர்கள் ஒரு போலீசார கண்டா வேட்டி அவித்து போட்டுட்டு வேலிக்காட்டுக்குள்ள ஓடுற இந்த காலத்தில் அரசாங்கத்தை எதிர்த்து வாழ்ந்த வந்த அண்ணன் அருவாவேல் அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் என்ன ஐயா ஆயகாலை ஏழும் அறுபத்தி நான்கையும் தூயம் உடம்படி தோர இருந்தால் மன்னி பேர நாங்கள் மாயர பாடுவோம் அருவாவேல் நீ தன்னை போல ஆசராயிட்ட என் கையில பிடிபட்டிருந்தேனா உன்னை மொழிக்கு முக்காப்பிடி சார எடுத்திருப்பேன் என்ன கரும்பு தேரால அப்படின்னு நினைச்சு வாய்க்கு வராத வார்த்தைகள் நம்ம அருவா வேலை பேச இத மனசுல கேட்ட அருவா வேலை உனக்கு தன்னை போல ஆசராக போய் தன்னை பேச அரை மணி நேரம் வெளியே விட்டு பார்த்தா இந்த வேலை யாரு நீ யாருங்க தெரியும் உனக்கிட்ட வாய் பேசாது இந்த மரவனுடைய அருவாத்தான் பேசும் அப்படின்னு அந்த வீர மரத்தி வத்தமாக எதிர்த்து கேட்க எப்படி அதே நேரத்துல சங்கரங்கோயில் சர்ச்சையில் இருந்து பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலைக்கு போலீசார் கொண்டு போகணும் அப்படி கொண்டு போகணும்னா நெல்லை மாவட்டத்தில் அருவாவேலுக்கு தெரியாத போலீஸ் யாரும் இல்ல இவங்களை கொண்டு போச்சு இடையில விட்டுட்டு வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சு கோயம்புத்தூர்ல ஆறு மாதம் ட்ரைனிங் எடுத்துட்டு ரெண்டு போலீசார் முத முத வந்து சங்கரங்கோயில வேலைக்கு சேர்றாங்க அவங்களை பிடிச்ச போங்காலம் அருவாவேலுக்கு கால் விலங்கு கை விலங்கு கணத்ததோர் மார் விலங்கு போட்டு சங்கரங்கோயில இருந்து சம்மூநல்லூர் குறுக்கல்பட்டி பன்வழி சந்திரம் வன்னிக்கலந்தல் தேவர்குளம் மானூர் இந்த வழியாக கொண்டு போனா தேவமார் பெருத்தேரியா போலீஸ் அடிச்சு போட்டு அருவாவேல தப்பிக்க வச்சிருவாங்க அப்படின்னு ராமசாமி சப்பன்ஸ் போட்டு நினைச்சு அருவா வேலை எப்படி கொண்டு வராங்க அவரை பாதுகாப்புடான பாளையங்கோட்டைக்கு போலீசாரு கொண்டு போவாங்க அந்த காலத்தில வேலுதாவ மாய போலவே தண்ணியில் மூழுக அருவா வேலை தப்பிக்கவே கூட போன ரெண்டு போலீஸ் அருவா வேலை தப்பிக்கவே அருவா வேலை தப்பிக்கவே கூட போன ரெண்டு போலீசார் அதாவது
சங்கரங்குயில இருந்து கழுகுமலை கழுகுமலை நாளிட்டும்புத்து நாளிட்டும்புத்து வில்லிசேரி வில்லிசேரி கயத்தார் கயத்தார் கங்கை வண்டா கங்கை கொண்டான் தாளையுத்து தாளையுத்து அந்த வழியாக கொண்டு போகும்போது பாளையங்கோட்ட பாலத்துல வண்டி போயிட்டு இருக்கு சரி தாமரவரணி ஆத்துல தண்ணி போன போக்கு ஆணைய பிரட்டிருமா ஆமாமா அவள வேகத்துல தண்ணி பேருக்கு அர்வாவேல் பார்த்தாரு சரி இதுல தப்பிச்சா தான் தப்பிச்சபடி ஆமா அப்படினு சரி வலது புறம் இருந்த போலீசாருக்கு ஒரு அடி அடி இடது புறம் இருந்த போலீசாருக்கு ஒரு மிதி மிதி ரெண்டு போலீசாரி அடிச்சு போட்ட அந்த அர்வாவேல் ஆத்து பாலத்துல குதிச்சாரு குதிச்சு தன் உயிரை தப்பிக்கணும்ங்கிற எண்ணவத்தை இல்ல இல்ல சாக்கி சொன்ன தலையாரிய வெட்டணும் ஆமா அப்படினு சரி அவர் எங்க வராரு எங்க வராரு அவர் வாக்கிரியாகவே கழுகு மாலை கவசிக்கிரமாகவே வந்தார் சாக்கி சொன்ன எதிரிய கண்டார் இப்ப சொல்லடா பாதில என்றார் அந்த தர்க்க சமயமா தலையாரி தலையை அறிய வெட்டியது தம்பி பாளையங்கோட்ட பாலத்துல குதிச்ச 22 வயசு இளைஞ்சிங்க அர்வாவேல் கழுகுமல வந்தாரு சாக்கி சொன்ன தலையாரி காலு மேல கால் போட்டு சரி மேல கேட்டுல கோயில் வாசம் முன்னால முருகன் கோயிலுக்கு முன்னால தலையாரி உட்கார்ந்து இருக்காரு உட்கார்ந்து இருக்காரு போனாரு நீதானே சாக்கி சொன்ன நான் எதிரிய கூட மன்னிச்சிருவேன் என துரோகிய மன்னிக்க மாட்டேன் நீ ஒரு மரவனா பிறந்து என்ன காட்டி கொடுத்தியே நம்ம மரவர்குலத்துல நீ இப்படி ஒருத்தர் இருக்கப்படாது அப்படின்னு தலையாரிய ஒரே போடு தலையாரி சோழி அத்தாச்சு தலையாரிய வெட்டிட்டு அவர் பிறந்த ஒரு கலப்பாங்குளம் போய் கூட பிறந்த அண்ணன் சங்கிலித்தவரையும் தம்பி கிட்டத்தவரையும் கூப்பிட்டு அர்வாவேல் என்ன சொன்னாரு போட்டது தெங்கெல்லாம் பொடி பொடி ஆகிட போலீசார் ரூபத்தம் அடைந்தார் போன இடம் எல்லாம் மகிழ்ந்தார் தன்னை காட்டி கொடுப்பவர் போட்டது தெங்கெல்லாம் பொடி பொடி ஆகவே தம்பி தன்னை காட்டி கொடுக்க யாருமே இல்ல அப்படின்னு அந்த வீர மரத்தி வைத்த மகன் அர்வாவில் நினைக்கும் போது போலீஸ்காரங்க விடுவாங்களா தமிழ்நாடு போலீஸ்னா புக போகாத இலக்குக்கு போலீஸ் போயிரும் அரசியல்வாதியால் உருவாக்கப்பட்ட வீரப்பன் அரசியல்வாதிக்கு ஒரு பணம் தேவை அது சம்பாதிக்க ஒரு ஆள் தேவை அவனை பிடிக்க முடியல அர்வாவேலு இருக்கிடத்தை காட்டி கொடுத்தாலும் உயிரோட பிடித்து கொடுத்தாலும் அரசாங்கத்தில இருந்து 1000 ரூபாய் தரப்படும் 30 வருஷத்துக்கு முன்னால 1000 ரூபானா ஒரு 3 லட்சம் ரூபாய்க்குள்ள மதிப்பு அருவாவேல இருக்கிடத்தை காட்டி கொடுத்தாலும் உயிரோட பிடிச்சு கொடுத்தாலும் அரசாங்கத்தில இருந்து 1000 ரூபாய் தரப்படும் தினமணி பேப்பரை கூப்பிட்டு போலீஸ்காரங்க எப்படி அறிக்கை விட்டாங்க அவரை பிடித்து கொடுத்தால 1000 ரூபாய் போலீசார் அவர் அடித்த அருவாவேலு களவாண்டாரு ஆமா கொள்ளையடித்தாரு கொலை செஞ்சாரு ஆனா பொம்பளை பிள்ளைகளை கண்டு இப்படி
கேலி கிண்டல் பேசல கழுகு மலைக்கும் மறக்க புது குளத்துக்கும் கிளக்க பெரிய சிறக்காடு பெரிய நெருஞ்சி காடு வேலிமுள்ள காடுகள் அந்த காட்டுக்குள்ள இருந்துக்கிடுவாரு தீப்பட்டியாவது ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட சாப்பாட்டை வாங்கி சாப்பிடுவாரு அந்த பிள்ளைக்கு 10 ரூபாய் கொடுத்துருவாரு காட்டுக்குள்ள கறிப்புலியா வாழ்ந்தாலும் பொம்பளை பிள்ளைல கண்டா கேலி கிண்டல் பண்ண மாட்டாரு ஆனா இப்ப உள்ள காலம் அரசியல் வாழ்க்கை வேலை கட்டு போனோம்னா போதாவன் பஞ்சாரியா இருக்கு அனுப்புங்க ஆனா அருவா வேலை காட்டுக்குள்ள இருந்தாலும் அவர் கண்ணிப்பெண் நீங்கள எங்கனா கண்டாலும் துன்புறுத்தி அவர் கருத்த உடம்ப கல்லிங்கி சட்டையா கண்ணுக்காளு கல்லிங்கி அருவா வேலு அவர் கதைய இன்னும் உங்கேலு அவர் வருத்த உடம்பு இல்லாம போனாலும் உடம்பா கல்லிங்கி சட்டையா கண்ணுக்காளு கல்லிங்கி அருவா வேலு அவர் கதைய இன்னும் உங்கேலு அவர் வருத்த உடம்பு கச்சிதமாகவே வாழ வேணும் கல்யாணம் செய்ய நினைக்க வேலைக்கு நிச்சயதான் மூலம் நடக்க வெள்ளிக்கிழமையும் நாளுமே குறிக்க ஐயா அதற்கு உள்ளக நினைத்தாரு இவ்வளவு நாள் கொள்ளையடித்தும் கொலை செய்தோம் இனி இது நமக்கு வேண்டாம் தன் மனதுக்கு பிடிச்ச ஒரு மங்கைய பார்த்து கல்யாணம் முடிச்சு மலை கெவில நாள் போய் வாழ்வோம் என்று அந்த 22 வயசு இளைஞ்சிங்க நினைக்கும் போது விதிகாரன் விடல கவர்ம உண்டு அதிகாரியும் விடல அவர் எப்படி நினைச்சாரு அவர் கச்சிதமாகவே வாழ வேணும் கல்யாணம் செய்ய நினைக்க வேலைக்கு நிச்சயதாம் மூலம் நடக்க வெள்ளிக்கிழமையோ நாளுமே குறிக்க ஐயா நடக்கு உள்ளக மாதமும் 18 தேதி அழிவுங்க அவருக்கு வரவே ஆகாத காலங்கள் நேரவே நம்ம அருவா வேலை மேம்பாளவே அந்த அஞ்சாத நெஞ்சமா திருமணமாகும் அந்த 70 வருஷம் செப்டம்பர் மாதம் விளங்கும் தேதி 3 அன்று வேலைக்கிழமை தானே அருவா வேலைக்கு முடிவு அண்ணே வடக்கு இழந்த கூடத்தில் கன்னியகுமரி சிலதுரக்கிரியவர்ந்ததால இவர் காவலுக்கு செல்லும் வேலை தீபி கயத்தரு வரும் நேரம் அந்த காவத்த கருவாய கோவிலப்பட்டி ராமலிங்கம் சங்கரன் கோயில ராமசாமி இந்த சப்பின் பொட்டர்கள் 4 அந்த 4 பேரோட தம்பி 4 சப்பிஞ்சு போட்டுரும் 200 போலீசாரும்
வடக்கிரந்தகுளம் சரி கயத்தாருக்கு வடக்கு வடபரை இருக்கின்ற வடக்கிரந்தகுளத்துல ஊரை சுத்தி கேட்டு போட்டாங்க என்ன கேட்டு ஊரை சுத்தி கை கோர்த்து நின்னுட்டு அருவாவேல ஊருக்குள்ள இருக்கானா சரி உண்மையை சொல்லுங்க சொல்லுங்க இந்த ஊரை கலைக்க மாட்டோம் கலைக்க மாட்டோம் உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் அப்படின்னு அந்த வீர மரத்தீவத்த மகன் கேட்கும் போது சரி போலீசார் கேட்கும் போது அஞ்சு வயசு பிள்ளை கூட அருவாவேல காட்டி கொடுக்கல காட்டி கொடுத்தா ஆனா ஒரு 85 வயசு பொம்பளை ஒரு கிழவி ஒரு ஐயர் பாட்டி அருவாவேல இந்த ஊருக்குள்ளதான் இருக்காரு நைட் ஒரு மணிக்கு வருவாரு காலையில மூணு மணிக்கு போயிருவாரு இந்த மச்சில தான் படுத்திருப்பாரு இந்த மச்சில ஏல படுத்திருக்காரு இந்த மச்சில வடக்கிழந்த குளத்துல மேல கடைஞ்சி வீரையாத்தவர் விட்டு மச்சில அப்படின்னு அந்த பாட்டி சொல்லவும் அன்னைக்கு பொழுது வந்த நேரம் அருவாவேல என்னைக்குமே நைட் ஒரு மணிக்கு வரவரு அன்னைக்கு மூணு மணிக்கே வராரு ஏன் தெரியுமா வேலைக்கிழமை கல்யாணம் நிச்சயதாமல நடக்கு விடிஞ்சா வெள்ளிக்கிழமை காலையில கல்யாணம் இந்த போலீசார் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அருவாவேலு எப்படி வராரு ஐயா எறும்பு தொப்பியா என்ன மேல பொழுது இருக்கியவனால வேலை எதிர வந்ததால கையில இருக்கும் அருவாள இரும்பு தொப்பியா என்ன பியா இருநூறுக்கும் மேல பொழுது இருக்கியவனால வேலை எதிர வந்ததால கையில இருக்கும் அருவாள அருவாவேல ஊருக்குள்ள வந்துட்டாரு 200 போலீசும் 4 சப்பின் போட்டு சுத்தி மறைச்சிட்டாங்க அருவாவேல நடுக்கொண்டு ஒரு மனுஷன் நிக்காரு அருவாவேல பார்த்து போலீஸ்காரங்க கேக்காங்க ஏ வேலு உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டோம் உன் கையில இருக்க அருவாவேல மட்டும் கீழே போடு அப்படின்னு 204 போலீசார் கேக்கும் போது அருவாவேல பார்த்தாரு கொஞ்சமாச்சில மனசு அஞ்சல யாருக்குனாலும் அஞ்சும் அருவாவேலுக்கு அஞ்சல அந்த 200 போலீஸுக்கு மத்தியில் நின்னுகிட்டு அருவாவேல கீழே போடுங்கவும் அருவாவேல பார்த்தாரு இன்னைக்கு நம்ம உயிர் போவது நிச்சயம் இந்த கூட்டத்துல காவாசி ஆட்சியில் அருவாக்கிறோம் இவ்வளவு வெட்டி நம்ம எங்க போலீசார் கூட்டத்துல 10 போலீசார் 4 வெட்டணும்னு அந்த வீர மரத்தி வைத்தவங்க நினைச்சிருக்கான் அதுதான் மானத்துக்காக உயிர் கொடுத்தவன் மரபம் சரித்திரம் சொல்லுது ஆகினால அருவாள கீழே போடணும் சொன்ன 204 போலீஸ்காரனுக்கும் அந்த வீரன் அருவாவேல் என்ன சொன்னாரு ஐயா எனக்கு உயிர் போவதே நிச்சய யாரடாங்க அருவாள் போட இந்த போலீசார் வெட்டி போட இல்ல போலீசார் ஒன்று கூட எனக்கு உயிர் போவத நிச்சய யாரடாங்காரு போட எந்த போலீசார வெற்றி போட இல்ல போலீசார் ஒன்று கூட அங்க இருந்தால அருவாவேலு பாய்ந்த மாணிக்கு 6 போலீசாருக்கு வெட்டி 4 போலீசாருக்கு காயம் 4 போலீசாருக்கு சுக்கு 4 போலீசாருக்கு மிளகு 4 போலீசாருக்கு வெள்ளப்பூடு சுக்கு மிளகு ரசம் வைக்கிறதுக்கு இல்ல அருவாவேல பாய்ந்த மாணிக்க 6 போலீசாருக்கு வெட்டி 4 போலீசாருக்கு ரேசு ரேசு காயம் 10 போலீசாரையும் வெட்டி போட்டுட்டு அருவாவேல வடக்கிழந்த குளத்துக்கு மேற்க ஓடும் போது செடி தட்டி விட்டு கிளம்பி வந்தாரு அந்த செடி அவருக்குன்னே முளைச்சிருக்கு செடி தட்டி விட்டு கிளவிழகவும் அருவாவேல பிடிச்சு அதாவது அருவாத்தவரி திருவிழகவும் 200 போலீசார் அருவாவேல பிடிச்சு ஒரு குட்டி சாக்குள்ள போட்டு வடக்கிழந்த குளத்துக்கு மேற்க பெரிய ஒரு ஓட இருக்கு அதை இப்ப பாலமா கட்டிட்டாங்க அந்த ஓடையில போட்டு அப்பமும் அம்மையா விடிய காலமா வீரன் அருவாவேலு அயப்பட்டது போலீஸ் நாலு கட்டப்பட்டது போலீஸ் ஆறு இத சொல்லவே கூசவே கோயில் கட்டிக்கு கொண்டு போனார் சொல்லவும் கூசல கோயில் கட்டிக்கு கொண்டு போனார் ஐயா டிஎஸ்டி வந்து இத்தனை வேறையும் அது பத்திரியில கேட்க நம்ம அருவாவேலு இறக்க இத பெரிய தாக்கல் பெருமாள் வந்து பார்க்க இத பெரிய தாக்கல் ஐயா அருவாவேல இறந்த
சர்க்கார் அனுமதிக்க உள்ள பிணத்தை அறுத்தார என்ன சொல்ல சர்க்கார் அதிகாரியா குமரசாமி அனைத்து குறித்து கொள்ள சர்க்கார் அதிகாரியா குமரசாமி அனைத்து குறித்து கொள்ள வீராதே வீரன பெற்று வளர்த்தவள் ஓடினாள் மகனை பார்க்க அயர் போவதற்கு முன்பு புதைக்க மகன் காணமற்ற